யோகம் சேனலுக்கு வணக்கம். அன்பு நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனை முடி உதிர்தல், இளநரை, அதாவது மண்டைச்சூடு, அதனால் பொடுகு, பேன் தொல்லைக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மருந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு எண்ணெய்க்கு மருந்து சொல்கிறேன், 35 கிராம் கருஞ்சீரகம், 10 கிராம் கிச்சிலி கிழங்கு, 10 கிராம் அதிமதுரம், தேவையான அளவு மருது ஒன்றிய இலை, தேவையான அளவு நீலி, அவுரின்னு சொல்லக்கூடிய நீலி இலைச்சாறு. இதை வைத்து ஒரு பொருள் என்ன செய்ய போகிறோம், இதை எல்லாரும் செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233444 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டால் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா கூந்தல் தைலம் செய்கிறதுக்காக நம்ம தயார் செய்து வருகிறோம். முதல்ல கூந்தல் தைலத்துக்கு, இந்த தைலத்துக்கு நல்லெண்ணெய் தான் தேவைப்படும். இது நல்லெண்ணெய் மட்டும் உபயோகப்படுத்துங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கணும். அந்த நல்லெண்ணெய் வந்து பனவெல்லம் போட்டு ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கணும். 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து முதல்ல கடாயில் ஊற்றின பிறகு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சு ஊற்றக்கூடாது. இது வந்து 1.5 லிட்டர், அதாவது 1.5 லிட்டர் வந்து நல்லெண்ணெய்க்காக வேண்டிய அளவு முறைகள் மட்டும் இதில் போட்டிருக்கோம். 1.5 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 1 லிட்டர் பசும்பால், அதாவது வந்து பசும்பால் பார்த்தீங்கன்னா முதல் கன்று வகையை சார்ந்த பசும்பாலாக இருக்கணும். இந்த பசும்பாலை வந்து இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துக்கணும். பசும்பாலும் மருதாணி மருதாணி இலை போட்டு அரைச்ச பசும்பால் மருதாணி இலை சாறு. டீ வந்து சிறுந்தியில் வச்சுங்க. எண்ணெய் சூடேற சூடேற கைவிடாமல் காரிக்கிட்டே இருக்கணும். இந்த முறை பார்த்தீங்கன்னா ராவண தைல வர்க்கம், அதாவது வந்து ஆதித்தமிழனின் மருத்துவ முறையில் வந்து ராவணன் சொல்லி தன்னுடைய ராவண தைல வர்க்கத்தில் இந்த முறை இருக்குது. இந்த முறை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதித்தமிழ் நூலில் ஜடாவிருட்சத்தில் செய்தால் நல்ல பலன் கிடைக்குமோ அதை விட பலன் இதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ராவண தைல வர்க்கத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னா அன்றைக்கி தெரிய மாதிரி இருக்குது ராவணனுக்கு, ஜடாவிருட்சத்தை தேடி நீங்கள் ஓட தேவையில்ல. அவர் வந்து தன்னுடைய மகாராணிக்கு சொல்கிறார் இந்த முறையை. இந்த முறையை வந்து தன்னுடைய மகாராணிக்கு சொல்லி அவர் செய்கிறாரு. ஜடாவிருட்சத்தை தேடி ஓட வேண்டாம், ஜடாவிருட்சத்துக்கு உண்ட நிகரான மருத்துவ முறை வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் நல்லெண்ணெயில் காய்ச்ச சொல்கிறாரு. இந்த முறையை பயன்படுத்தி எல்லோரும் வந்து இந்த முடி உதிரிலிருந்து தலையில் ஏற்படும் பிரச்சனையிலிருந்தும், அது மட்டுமல்ல அவர் சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா முதல் கன்று போட்ட பசும்பால் மட்டுமே இதற்கு பயன்படுத்த வேண்டும், ரெண்டாவது கன்று போட்டிருந்த பசும்பால்னா இதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முதல் கன்று போட்ட பசும்பாலை தேடி கண்டுபிடிச்சிருப்போன்னு பார்த்துங்க. ஏண்டன்னா மக்கள் பயன்பெறணும். இன்னைக்கு ஜடாவிருட்சம் பல பல விளம்பரம் வருது, இந்த தைலம் அந்த தைலம், இந்த ஹேர் ஆயில் அந்த ஹேர் ஆயில், எதை போட்டாலும் மொத்தம் முடி கொட்டின்னு போயிட்டே இருக்கு. இது பாரம்பரியமாக பண்ணுறதுனால இதை ரகசியமாக வச்சுருந்தோம் நாங்கள். மக்கள் நலன் கருதி இன்றைக்கி உங்களுக்காக இதை வெளியிடுறோம். முதல் கன்று போட்ட பசும்பால் 1 லிட்டர், மருதாணி வந்து 1.5 லிட்டருக்கு 250 கிராம் மருதாணி அளவு சொல்கிறேன், 30 கிராம் கருஞ்சீரகம், 10 கிராம் கிச்சிலி கிழங்கு, 10 கிராம் அதிமதுரம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். இதில் கஷ்டன்றது வந்து முதல் கன்று என்ற பசுவின் பால் இதனோடு இறக்கி வச்சு சேர்க்குறப்ப அவுரியை சேர்க்க சொல்கிறாரு. ஏன்டான்னா
தலையில் விஷப்பொருட்கள் இருந்தால், அதாவது இந்த வேறு விஷ சம்பந்தப்பட்ட கிருமிகள் எல்லாவது இருந்தால், பொடுகு இந்த பேனுங்க தேவையில்லாத, இப்போ பைக்கில் போகிறீங்க அப்போயாவது கண்டுபிடிச்சிருக்கிற பைக்கெலாம் வரும்னு, அதில் பூச்சி கடிக்கிறது அதனுடைய விஷங்கள் இருந்தால் போயிடும் அப்படின்றதுக்காக, முடி நல்லா கருப்பு நிறம் வரணுன்றதுக்காகவும் இந்த தைலத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மக்கள் இதை சிறுந்தீல எரித்து பயன்படுத்துங்க, சொன்ன முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இதை இறக்கி வைக்கும்போது கருஞ்சீரகமும் கிச்சிலி கிழங்கும் அதிமதுரமும் இறக்கி வச்ச பிறகு போடணும், அவரையும் இறக்கி வச்ச பிறகு தான் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா இதில் எப்படிங்க முதல் விதமான பால் வந்து இன்னும் கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் கூட உங்களுக்கு முதல் விதமான ஒரு பால்காரன், நீங்கள் வந்து பால் கேட்குறீங்க, முதல் விதமான பசும்பால்மான்னு சொல்லி ஊற்றிடுறது, அதாவது வீட்டில் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, இதில் திரண்டு வருது பாருங்கள், இந்த மஞ்சள் நிறம் மேலே வெண்ணெய், இது முதல் தரம் குட்டி போட்ட பசுவின் பாலில் மட்டும்தான் வரும். இந்த மூலிகை வந்து மருதானியை கலந்து சாறு பிழிஞ்சா ரெண்டாம் தரமான பாலுக்கு வரவே வராது. நீங்கள் அப்படி செக் பண்ணணும்னா இப்படி தான் செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மணல் பதமாக நம்ம போட்ட கற்கம், அதாவது வந்து ஒரு லிட்டர் பாலில், அதாவது முதல் ஈன்ற கண்ணுக்குட்டியின் பால், பசுவின் பால் ஒரு லிட்டரில் 250 கிராம் மருதாண்டி சாறவை எடுத்து பால் ஊற்றி அரைச்சி, அது கற்கத்தை எண்ணெய் சூடுகிறதுக்கு முன்னாடி ஊற்றி கலக்கி, இப்படி மணர்த்திறதாக வந்துச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின கற்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, மணல் திரளாக வந்த பாகம் எண்ணெய் நல்லா பூர்ணமாக வந்து இதை மருதாணிகளில் சத்தெல்லாம் எண்ணெய் எடுத்துக்கிச்சு. பாலில் இருந்த புரத சத்து, பாலில் இருக்கிற புரதம் மற்றும் கால்சியம் சத்து இந்த எண்ணெய் உள்வாங்கிச்சு. எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய், எண்ணெய் நல்ல நிலை செய்ய சொல்லி தான் நம்ம ராவணேஸ்வரன் சொல்லியிருக்காரு. அதனால் தேங்காய் எண்ணெயில் செய்யலை. அதுலேயும் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா, ஜடா விருட்சத்தை வெல்லும் இந்த எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லி தன்னுடைய மனையால் மன்றோதரிக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நல்லா மணல் திறலாம் வந்துச்சு பாருங்க. இன்று வளரும் பெண் பிள்ளைகளுக்கு இது ரொம்ப, முடி நல்லா ஃப்ரீயாக வரணும், இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க தலைக்கு போய் தனியாக மசாஜின்னு சொல்லிட்டு, இந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வர நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்தும் நடக்கும். முடி கொட்டுறன்ற பிரச்சனை இருக்காது, முடி நீண்டு வளரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு, அதாவது அடுப்பை நிறுத்திய பிறகு, நம்ம இடித்து வச்சிருக்கிற அதிமதுரம் 10 கிராம், இடித்து வச்சிருக்கிற கிச்சிலி கிழங்கு 10 கிராம், அதாவது 1-2 அடைத்து வச்சிருக்கிற அவுரி என்று சொல்லக்கூடிய நீலி 25 கிராம், கருஞ்சீரகம் 25 கிராம், இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல அதிமதுரத்தை அப்படியே தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இதில் இறக்கி வைத்து போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதிமதுரம் போட்டாச்சு 10 கிராம், கிச்சிலி கிழங்கு இடித்து வச்சதை போடுறோம். பாருங்க, ஜடா விருட்சமே தேவலன்னு சொல்லியிருக்காரு. அவரையும் அப்படியே போட்டுக்கலாம், சிறுக சிறுக போடுங்க. கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்ல பதமான முறையில் ஆறின பிறகு, இந்த எண்ணெய் சுத்தமாக ஆறிட்ட பிறகு 7-10 நாள் வெயிலில் வச்சு எடுத்து பயன்படுத்துங்க. அப்போ தான் என்னுடைய முழு பலன் கிடைக்கும்.
நம்மளுடைய அவசரத்துக்கு வேணும். சில பேர் வந்து ஐயா நான் கீழே மண்ணு கொட்டி மேலே எடுத்துன்னு ஒரு கடாயில் வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பலனை பெறவே முடியாது. ஏன்னா முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அந்த முறை நம்ம பின்பற்றின்னு போனோம்னா அருமையான பலன் கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் செய்முறை, அதாவது இந்த பாகத்தை எப்படி செய்யணும், இதனுடைய பயன்கள், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் தீருன்றத அன்பர்கள் பார்த்தீங்க. இதனுடைய பயனை எல்லோரும் பயன்பெறணும். ஐயா இது வந்து என்னால் செய்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க இதனுடைய கீழ்கண்ட அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாங்கி பயன்பெறுங்க, இதனுடைய பலனை அனுபவிங்க. நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹேர் ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்.